Sai Ari Creations இன்னைக்கு நம்ம ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம ஜரி வெச்சு போடக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம silk thread வெச்சு போடக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம silk thread வாங்குறது டபுள் கலரா வாங்கி வெச்சுக்கலாம் ஏனா நமக்கு silk thread வந்து ஒரு ஒரு thread வந்து நம்ம வாங்கி வெச்சிருந்தோம் அப்படினா நமக்கு அது காலி ஆயிடுச்சுனா இன்னொரு thread வந்து அதே சேம் கலர்ல கிடைக்கிறது கஷ்டம் அதனால நம்ம எப்பவுமே வாங்குறது டபுள் த்ரெட்டா வாங்கி வெச்சிட்டோம் அப்படினா கொஞ்சம் சேஃபா இருக்கும் ப்лауஸ் போடும்போது இது வந்து நான் வந்து கோல்ட் காயின்ங்கற பிராண்ட்ல இருந்து silk thread வாங்கிருக்கேன் silk threadல நிறைய பிராண்ட் இருக்கு டபுள் பெல்ங்கற பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க வந்து எனக்கு இந்த பிராண்ட் தான் கிடைச்சிச்சு அதனால நான் இது வாங்கிருக்கேன் எப்பவுமே வந்து நம்ம இதோட கவரை வந்து பிரிச்சி தூக்கி போட்ற வேணாம் இதுல வந்து நமக்கு இந்த silk threadோட शेड नंबर वंदु कुड़ुत्तिरुप्पांगे नम्म तिरुम्पवुम इदे कलर silk thread वंदु वांगणुम अप्पडिना इंद शेड नंबर सोन्नाले नमक्कु वंदु इंद silk thread वंदु एडुत्तु कुडुप्पांगे अदनाल इदु एप्पवुमे सेफा एडुत्तु वच्चुक्कलाम इद इप्पडि मडिच्चि इंद silk thread लये वच्चुक्कलाम इदुपोल वच्चिरुंदोम अप्पडिना நமக்கு வந்து இந்த கலர் silk thread தேவைப்படும் போது நம்ம இந்த ஒரு ஷேட் நம்பர் காட்டே நம்ம வந்து இந்த கலர் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நான் pink கலர்ல silk thread எடுத்துக்கறேன் இதுவும் double thread தான் எடுத்துக்கறேன் silk thread வந்து நம்ம work பண்ணும் போது எப்பவுமே ரெண்டு thread வச்சு தான் யூஸ் பண்ணனும் அப்படி யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து work வந்து நீட்டா இருக்கும் सिंगल थ्रेड वच्चु पोड़ुरदु एप्पडी डबल थ्रेड वच्चु पोड़ुरदु एप्पडी रेंडुत्तुक्कुम उल्ल डिफरेंस इप्पो पाक्कलाम वांग इप्पो ना सिंगल थ्रेड एडुत्तिरुक्कें इंद थ्रेडोड स्टार्टिंग पॉइंट्ल नम्म ओरु नॉट पोट्टुक्क पोरोम नॉट पोट्टाच्चु इप्पो इंद थ्रेड ना फ्रेम कडियिल एडुत्तिरुक्क पोरेन ना वंदु सिल्क थ्रेडुक्कु இந்த நீடில் தான் எடுத்துக்கிறேன் 14.5 mm கிர நீடில் தான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் சிங்கிள் த்ரெட் வந்து அடியில் வச்சிருக்கேன் இப்போ நீடில் இங்க இன்செர்ட் பண்ணிட்டேன் இப்போ த்ரெட்டை வெளியில எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம பேக் ஸ்டிட்ச் போடுவோம் பேக் ஸ்டிட்ச் போட்டாச்சு இப்போ फर्स्ट चेन स्टिच पड़पो नीडिल इंसर्ट पड़े थ्रेड नीडिल सुतिटे मेल तूको नम ऑपोजिट डायरेक्शन टर्न पड़ी एड़कनु नीडिल इंसर्ट पड़े थ्रेड सुतिटे नीडिल मेल तूकटे ऑपोजिट टर्न पड़े अद नम्म थ्रेड वेलिएड़ेतोमना थ्रेड वंदु नमक ईसिया मेल वंदुरुम இதேபோல நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இப்போ இது கிட்ட வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் லூப் எடுத்தாச்சு सेकंड लूप எடுத்தாச்சு இப்போ செகண்ட் லூப் குள்ளாரையே நீடில் வச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லூப்ல நீடில வச்சிட்டோம் அப்படினா கீழ இருக்கிற த்ரெட் நம்ம புடிச்சு இழுத்துட்டோம் அப்படினா நமக்கு நாட் விழுந்துரும் இது வந்து நான் சிங்கிள் த்ரெட் வச்சு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் டபுள் த்ரெட் வச்சு ஒரு லைன் போடலாம் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க இப்போ நம்ம டபுள் த்ரெட் யூஸ் பண்ண போறோம்ங்கிறதுனால நமக்கு வந்து த்ரெட் வந்து ஃப்ரேம் கடியில வச்சிருந்தோம் அப்படினா நம்ம த்ரெட் வந்து இழுக்க இழுக்க அது அங்க நகர்ந்து போய்டும் அதனால இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படினா த்ரெட் வந்து நமக்கு எங்கயும் நகராம ஒரே இடத்திலே இருக்கும் இப்போ நான் ரெண்டு த்ரெட் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு த்ரெட்டையும் முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ நாட் போட்டாச்சு இப்போ இந்த த்ரெட்டை நான் அடியில் எடுத்து போறேன் இப்போ நீடில் இங்க இன்செர்ட் பண்ணிருக்கேன் த்ரெட்டை அடியில் மாட்டிட்டு மேலே எடுத்துட்டேன் ஒரு பேக் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் தான் போட போறோம்
First, we have a chain stitch. That is the same thing. We have a thread. We have starting thread. We have a needle. We have a port. We have a port. We have a port. We have a silk thread. Practice. We have a practice. We have easy. இப்போ நம்ம chain stitch வந்து போட்டு முடிச்சாச்சு இந்த இடத்துல ஒரு knot போட்டுக்கலாம் silk thread பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நம்ம knot போட்டுட்டு அடியில லைட்டா நம்ம thread இழுத்து பார்க்கணும் ஏனா இது வந்து வலவலன்னு இருக்குிறதுனால சில டைம் வந்து நம்ம knot போடும்போது அது சரியா knot விழாம இருந்துச்சுனா நமக்கு stitch வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே நாம ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம double silk thread வச்சி நம்ம stitch போட்டாச்சு இப்போ single thread க்கும் double thread க்கும் உள்ள difference நல்லாவே தெரியும் இது வந்து thin-ஆ இருக்குது இது வந்து திக்கா இருக்குது நமக்கு வந்து டபுள் ஸ்டிக் thread வச்சு போடுறது தான் எப்பவுமே வந்து அழகா இருக்கும் சோ நம்ம எப்பவுமே வந்து டபுள் thread வச்சே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபுள் கலர் chain stitch அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த pink color chain stitch போட்டுக்கலாம் ஒரு back stitch போட்டுக்கலாம் stitch வந்து கொஞ்சம் பெருசா போட போறோம் ஏனா இது வந்து டபுள் கலர் chain stitch அதனால் first போடக்குடிய stitch ஓர் அலவுக்கு கொஞ்சம் long stitch போடுக்கலாம் long long stitch போட்டு முடுச்சாச்சி இப்போ pink color thread வச்சி இங்க knot போடுக்கலாம் Next, நான் இந்த கலர் வந்து silk thread யூஸ் பண்ண போறேன் இது வந்து என்கிட்ட டபுள் ரெண்டு thread இல்ல இது வந்து என்கிட்ட ஒரு thread தான் இருக்கு சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா கொஞ்சம் thread வந்து நான் பிரிச்சு விட்டுட்டேன் விட்டுட்டு பாதியில எடுத்து இந்த இடத்துல ஒரு knot போட்டுக்க போறேன் ஒரு silk thread தான் இருக்கு ரெண்டு silk thread கிடைக்கல அப்படினா இந்த மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் நீடில இந்த chain உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு இடையில இருந்து இந்த thread எடுத்துக்கறேன் அடுத்து அடுத்த chain குள்ளார விட்டு எடுக்கணும் இதே போல ஒரு ஒரு chain க்கு center pointல ஒரு ஒரு chain போட போறோம் இது வந்து double color chain stitch இது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபரண்டா தெரியும் ரெண்டு கலர் வந்து வெச்சு போட்ட மாதிரி இருக்கும் போ இது வரைக்கும் போட்டாச்சு extra ஒரு stitch போட்டுட்டு ஒரு short stitch போட்டுட்டு இப்போ நம்ம knot போட்டுக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு knot strong-ஆ இருக்கும் இது வந்து double color chain stitch next double chain stitch போட போறோம் double chain stitch வந்து chain stitch நம்ம ஒட்டி ரெண்டு chain stitch போட போறோம் இது வந்து ஒரு space fill பண்றதுக்கு யூஸ் ஆகும் தாம்பூ stitch ன்னு சொல்வாங்க இப்போ chain stitch ஃபுல்லா போடணும் ஒரு spaceல ஃபுல்லா போடணும் அப்படினா
நமக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி பக்கத்து பக்கத்துல இருக்கும் அப்பதான் வந்து அது நீட்டா இருக்கும் சோ அதுக்காக இப்போ டபுள் செயின் ஸ்டிச் போட போறோம் குட்டி குட்டி ஸ்டிச் எல்லாமே வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ஈஸியா வந்துரும் இப்போ பக்கத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ்ல ஸ்டிச் போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட செயினை ஒட்டியே வந்து இந்த செயின் போடணும் கொஞ்சம் கூட கேப் இருக்க கூடாது கேப் இல்லாம இருந்துச்சுனா நமக்கு வந்து நீட்டா இருக்கும் இப்போ நாட் போட்டுக்கலாம் சில்க் த்ரெட்ல நாட் போடும்போது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு த்ரெட் வச்சு போடும்போது நமக்கு வந்து எந்த த்ரெட் எந்த சைடு வருதுன்னு தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போடு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு போடக்கூடிய இந்த த்ரீ ஸ்டிச்சஸும் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்குறோம் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்